ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபி தமிழ் யூடியூபர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் வந்து வெக்கேஷன் ப்ளஸ் ஆதோட பர்த்டேக்காக ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம், கோவா ட்ரிப். ஸோ அங்கே போய் என்னென்ன பார்த்தோம், எந்தெந்த பிளேஸ்க்கு போனோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கோவா போகும்போது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி அபி தமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இந்த ரெசார்ட்டில் தான் தங்கியிருந்தோம். இந்த ரெசார்ட்டில் பார்த்திங்கன்னா 53 இண்டிவிஜுவல் வில்லா இருக்குது. நம்ம ஒரு இண்டிவிஜுவல் வில்லா எடுத்து தங்கிக்கலாம். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த வில்லா. இதில் பார்த்திங்கன்னா 4 பெட்ரூம்ஸ், கிச்சன், ஹால், டைனிங் அந்த மாதிரி எல்லாமே செப்பரேட்டாக இருக்குது. நாங்கள் வந்து ஒரு 5 ஃபேமிலிஸ் வித் 4 கிட்ஸோடு ட்ராவல் பண்ணோம். ஸோ கிட்ஸோடு ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி இண்டிவிஜுவல் வில்லா எடுத்து தங்கினீங்க அப்படின்னா கிட்ஸுக்கு வேணுங்கிற எல்லாமே வந்து நம்ம குக் பண்ணி கொடுத்துக்கலாம். ரொம்ப லக்ஸுரியஸாக இருந்தது. இந்த வில்லாவுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஸ்விம்மிங் பூலும் இருந்தது. இந்த என்விரான்மெண்ட் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப லக்ஸுரியஸாக இருந்தது. கோவாவில் வந்து கேசினோ தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ கேசினோ எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து கேசினோக்கும் போயிருந்தோம். அங்கே ஃபுல்லாக கேமிங்ஸ் இருக்கும், பஃபட் டின்னர் இருக்கும், அப்புறம் டான்ஸ் பார்ட்டி அந்த மாதிரி இருக்கும். அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வெகேட்டர் பீச் தான் போயிருந்தோம். இது வந்து நார்த் கோவாவில் இருக்குது. இந்த பீச்சோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஒயிட் சாண்ட் மாதிரி இருக்கும். அந்த சாண்ட் வந்து ரொம்ப சாஃப்டியாக இருக்கும். சைடில் ஃபுல்லாக வந்து பிளாக் ராக்ஸு, பாம் ட்ரீ, கோகோனட் ட்ரீ அந்த மாதிரி இருக்கும். மவுண்டெயின்ஸ்க்கு இடையில், ராக்ஸ்க்கு இடையில் வந்து சன்செட் வர்றது வந்து பார்க்குறதுக்காகவே இந்த பீச்சுக்கு வருவாங்க ஈவினிங். இந்த பீச் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆதோக்கு வந்து ஃபஸ்ட்டு பீச் எக்ஸ்பீரியன்ஸ் இது தான். இங்கே வந்து கொஞ்சம் நேரம் கிட்ஸோடு எல்லோரும் வந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம். ஒரு 2 hours வந்து இந்த பீச்சில் ஸ்பெண்ட் பண்ணோம். We'll be right back.
ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பனானா ரைடும் போயிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா 5 மெம்பர் போகலாம். நம்ம அதில் கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி நம்மளை வந்து உள்ளே போட்டுருவாங்க. ஸோ நம்ம வந்து உள்ளே வந்து ஸ்விம் பண்ணுறது, ஃப்ளோட் பண்ணுறது அதெல்லாம் வந்து பண்ணலாம். அதுவும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதை வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஈவினிங் வரைக்கும் நாங்கள் வந்து கடோலிங் பீச்சில் தான் இருந்தோம். கிளைமேட் சூப்பராக இருந்தது. கிட்ஸுக்கு வந்து இங்கேருந்து வர மனசே இல்லை, அந்த அளவுக்கு அவங்க வந்து என்ஜாய் பண்ணாங்க. கோவா ட்ரிப்பில் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பீச்சில் விளையாடுறது, நெக்ஸ்ட் வந்து ஸ்விம்மிங் பூல் தான். அந்த அளவுக்கு அவங்க வந்து பீச்சில் வந்து விளையாடுறத வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ கண்டோலிம் பீச் முடிச்சுட்டு டைரெக்டாக நாங்கள்லாம் வந்து ரூமுக்கு போயிட்டோம். நைட்டு பார்த்திங்கன்னா ஷாப்பிங்க்கு வந்து நல்லாயிருக்கும். கண்டோலிம் பீச்சில் வந்து ஃபுல்லாக ரெண்டு சைடும் வந்து பீச் ஹோட்டல்ஸ் இருக்கும், நிறையா பார்ட்டிஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த வியூலாம் எப்படி இருக்குது என்ன அப்படின்ட்டு நாங்கள் எல்லாம் ஒரு வாக் போயிட்டு வந்தோம். அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து பாகா பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். பாகா பீச் வந்து நார்த் கோவாவில் இருக்குது. அந்த பீச்சும் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கும். அது வந்து ஒரு லாங் சாண்டி பீச்சுன்னு சொல்லுவாங்க. பீச் சைட் ரெஸ்டாரண்ட்ஸு, டான்ஸ் கிளப்ஸ்லாம் இங்கே இருக்கும். ஈவினிங் அண்ட் நைட் டைமில் வந்து பாகா பீச் போகிறது சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக டெக்கரேட் பண்ணிட்டு சரி போகும்போது ஷாப்பிங் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் தான் இருந்துச்சு எங்களுக்கு, ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் இருக்க ஷாப்ஸ் மட்டும் பார்த்தோம். மோஸ்ட்லி கோவா ஷாப்பிங்கில் வந்து ஃபுல்லாக ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம், டெக்கர் பீசஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸு. அப்புறம் மெயினாக கோவாவில் ஃபேமஸ் பார்த்திங்கன்னா காஜு, முந்திரி, அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அங்கே. ஆனால் வாங்கிறதுக்கு எங்களுக்கு ஆக்சுவலாக டைமே கிடைக்கல. நிறைய இந்த ஆக்சசரிஸு, ஃபேஷன் ஜுவல்லரிஸ் அதெல்லாம் தான் இங்கே இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும்தான் கோவாவில் ஷாப்பிங்க்கு இருக்கும், கிளாத்ஸ் இந்த மாதிரி தான். மோஸ்ட்லி வந்து பெருசாக ஷாப்பிங் பண்ணுற அளவுக்கு அங்கே ஒன்றும் இருக்காது. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு டைமும் இல்லாதனால நாங்கள் டக்குன்னு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கோவாவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. எங்களுக்கு இந்த ஷார்ட் டைமில் வந்து எங்களால் இந்தளவுக்கு தான் கவர் பண்ண முடிஞ்சுது. நீங்கள் எதாவது வெக்கேஷன் பிளான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைஃப் டைமில் ஒரு தடவையாவது மிஸ் பண்ணாமல் கோவா ட்ரிப் பிளான் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அபி தமிழ் யூடியூபர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.